தேவைக்கு தங்கம்னா லாபத்துக்கு ஜேஜி கோல்ட். கால் 0444858 4858. இந்திய குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மூலம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து மத பிரச்சினை காரணமாக இந்தியாவிற்கு முறையின்றி வரும் மக்கள் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். அந்த மூன்று நாடுகளில் இருந்து வரும் ஹிந்து, சீக்கியர், ஜைனர், கிறிஸ்தவர், பார்சி மற்றும் புத்த மதத்தினர் இந்தியாவில் குடியுரிமை பெற முடியும். ஆனால் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது. இதனால் இந்த மசோதா கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலமைப்பு சட்டத்தில் பிழையிருப்பின் திருத்தும் கடமை நமக்கு உள்ளது. ஆனால் பிழையில்லா நல் அமைப்பை திருத்த முற்படுவது மக்களுக்கும் மக்களாட்சிக்கும் செய்யும் துரோகமே. நோயில்லா மனிதனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முற்படும் குற்றத்திற்கு நிகரானது இன்று மத்திய அரசு திட்டும் சட்டமும் திட்டமும். இந்தியாவை ஒரு சாரரார் மட்டுமே வாழும் நாடாக மாற்ற முயல்வது மடமை. காந்தியின் 150வது பிறந்த நாளை அவரது மறைவு நாளாக மாற்றிவிட்டால் அவர் கனவு கண்ட இந்தியா உரு தெரியாமல் அழிந்துவிடுமா என்ன? முயன்று தோற்றவர் மீண்டும் முயல்கின்றனர். இது பாமர இந்தியாவல்ல, உங்கள் பழைய திட்டங்கள் பலிக்க. இளம் இந்தியா விரைவில் இது போன்ற திட்டங்களை நிராகரிக்கும். எங்கள் தாய்நாட்டை தந்தையர் நாடாக மாற்ற முயலும் பிதா மகாக்களுக்கு இது புரிய வேண்டும். மையத்தின் வாதம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கலந்து பசியாறும் சந்தர்ப்பவாதம் அல்ல. நமக்கு பின்னும் நல்லதே நடக்க வித்திடும் சிந்தனைகளை பற்றி தொடரும் பெருங்கூட்டம் நாம். அச்சிந்தனைகளை மையம் கொள்ள செய்ய சூளுரை ஏற்றவரு இம்மையத்தார் என்று மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா இன்று காலை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இதன் மீதான விவாதம் இன்று 6 மணி நேரம் நடக்கும். இந்திய குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா நேற்று முன்தினம் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சட்டத்திருத்த மசோதா லோக்சபாவில் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடந்தது. இதில் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 311 ஓட்டுகளும் எதிராக 80 ஓட்டுகளும் கிடைத்தன. ராஜ்யசபாவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 102 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆனால் அங்கு மசோதாவை நிறைவேற்ற 120 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. 245 இடங்களை கொண்ட மாநிலங்களவையின் தற்போதைய பலம் 238 ஆகும். இதனால் பாஜக தனது மசோதாவை நிறைவேற்ற மற்ற கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் அதிமுக கட்சி மசோதாவை ஆதரவு அளித்து வாக்களிக்க முடிவு செய்துள்ளது. மொத்தம் அதிமுகவிற்கு 11 ராஜ்யசபா MPக்கள் உள்ளனர். இதனால் பாஜகவின் பலம் 113 ராஜ்யசபா MPக்கள் ஆகியுள்ளது. இன்னும் 6 MPக்கள் ஆதரவு இருந்தால் பாஜக மசோதாவை நிறைவேற்றிவிடும். இதனால் அவையில் பிற நட்பான கட்சிகளின் உதவியை பாஜக நாடும், அல்லது அவர்களை வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்ய வைத்து அவையின் பலத்தை குறைத்து மசோதாவை நிறைவேற்றும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.